Happy morning to everyone. In this video section, we are going to deal with the 5th standard English. Term 2, you need to prose the strength in his weakness, book ball exercise, page number 101 to 103. Now let's start the class. Choose the correct option. His father wanted him to do well in. So, avanga appa அவன் என்னவா ஆகணும், எதில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, ஸோ ஸ்டடீஸில். ஓகே, ஸோ ஹிஸ் ஃபாதர் வாண்டட் ஹிம் டு டூ வெல் இன் ஸ்டடீஸ். செகண்ட் ஒன், அகிலன்ஸ் பேஷன் இஸ் டு லேர்ன். அகிலனோட பேஷன் என்னவாக இருக்குது, ஜூடோவில் பெரிய ஆளாக வரணும் அப்படின்றது. ஓகே, தேர்ட் ஒன், மாஸ்டர் ட்ரைன்ட் அகிலன் ஆன் எ டேஷ். ஸோ அவங்க மாஸ்டர் வந்து அகிலனை எப்படி ட்ரெயின் பண்ணுறாரு அப்படின்னா, சிங்கிள் ஸ்ட்ரோக்லேயே வந்து வின் பண்ணுற மாதிரி. ஓகேவா? அண்ட் ஃபோர்த் ஒன், அகிலன் லேர்ன்ட் ஜூடோ ஃபார் டேஷ் இயர்ஸ். ஸோ 2 இயர்ஸாக அவன் வந்து ஜூடோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது, நேம் த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். ஸோ இந்த சென்டென்ஸ் சொன்னது எந்த கேரக்டர் இல்லைன்னா எந்த ஸ்பீக்கர் ஆர் எந்த கேரக்டர் பற்றி சொல்லியிருக்கேன்னு பார்க்க போகிறோம். பிலீவ் யுவர் செல்ஃப், உன்னை நீ நம்பு அப்படின்னு சொல்கிறது யார், அகிலன்ஸ் மாஸ்டர். அண்ட் செகண்ட் ஒன், லேர்ன் வெல் லிவ் வெல். ஸோ நம்ம சாகிற வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கணும், லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும், யார் சொல்கிறது, அகிலன்ஸ் ஃபாதர். அண்ட் தேர்ட் ஒன், How did I win the competition with a single stroke? நான் எப்படி வந்து சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் காம்படிஷன் வின் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டது யார், அகிலன். ஓகேவா? ஸோ அவன் தான் வந்து அவன் மாஸ்டர் கிட்ட கேட்பான், நான் எப்படி வந்து சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் வின் பண்ண முடியும்னு. அண்ட் ஃபோர்த் ஒன், மை டியர், யூ லேர்ன்ட் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஸ்ட்ரோக் இன் ஜூடோ. ஸோ நீ ஜூடோவில் இருக்க ரொம்ப டிஃபிகல்ட்டான ஸ்ட்ரோக் எல்லாத்தையுமே நீ லேர்ன் பண்ணிட்ட அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னா, அகிலன்ஸ் மாஸ்டர். ஸோ அவர் தான் வந்து அவனுக்கு ஒரு பூஸ்டப் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சூஸிட்டும் கேரக்டர் அண்ட் ஸ்பீக்கரும் லேர்ன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆன்சர் த ஃபாலோயிங் குவஸ்டின்ஸ். ஹூ வாஸ் அகிலன்ஸ் இன்ஸ்பிரேஷன்? ஸோ அகிலனோட இன்ஸ்பிரேஷன் யார், அவனோட ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர், அதாவது பிடி டீச்சர். ஸோ அகிலன்ஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் வாஸ் ஹிஸ் இன்ஸ்பிரேஷன். ஸோ அப்படி இல்லைனாலும் அகிலன்ஸ் இன்ஸ்பிரேஷன் ஹிஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட், ஹவு டிட் ஹீ லாஸ் ஹிஸ் ஹேண்ட்? எப்படி வந்து அவனோட கையை இழந்துட்டான் அப்படின்னா, ஹீ மெட் வித் ஆன் ஆக்சிடென்ட் அண்ட் லாஸ்ட் ஹிஸ் ஹேண்ட். அவன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவனோட ஹேண்டை இழந்துட்டான். அண்ட் தேர்ட் ஒன், வாட் வாஸ் ஹிஸ் மாஸ்டர்ஸ் அட்வைஸ்? ஹிஸ் மாஸ்டர்ஸ் அட்வைஸ் வாஸ் டு பிலீவ் இன் யூ ஹிம் செல்ஃப் அண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் ஹிஸ் ஸ்ட்ரென்த். பிலீவ் இன் யுவர் செல்ஃப்னு சொல்வார், பிலீவ் யுவர் செல்ஃப், உன்னை நீ நம்பு, உன்னோட ஸ்ட்ரென்த்தில் நீ ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு சொல்வார். அண்ட் ஃபோர்த் ஒன், வாய் டிட் எவ்ரி ஒன் ரெடிக்கல் த பாய்? ஸோ எவ்ரி ஒன் ரெடிக்கல்டு, எல்லாருமே டீஸ் பண்ணுறாங்க த பாய், பிகாஸ் தே டவுட்டட் ஹவு குட் எ பாய் வித் ஒன் ஹேண்ட் வித் ஏ நேஷ்னல் காம்படிஷன். எப்படி வந்து இந்த நேஷ்னல் காம்படிஷனில் வந்து இந்த சாம்பியன்ஷிப்பை வந்து இவன் வின் பண்ணுவான் அப்படின்னு எல்லாருமே டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஃபிஃப்த் ஒன், ஹவு டிட் ஹீ வின் த மேட்ச்? எப்படி வந்து அவன் இந்த மேட்சை வின் பண்ணான்? He won the match because he learned the most difficult stroke that very few can master. If his opponent wants to beat him, they should hold his hand left. That was the secret behind his victory. So, single stroke அப்படினா, ஒரு கையால் தான் அடிக்கணும் single stroke. So, already வந்து அவனோட left hand இல்லாதப்ப, so அப்போ single stroke இருந்தாலும் என்ன பண்ணணும், அவன் ஒரு கையை வந்து ஹோல்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அவன் ஆல்ரெடி ஒரு கையை இழந்தவன், ஸோ அதை தான் வந்து அவனோட சீக்ரெட்டாக அவன் ப்ளஸ் பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறான், அவன் ஒரு கையை இழந்ததை கையை மடக்கிட்டு தான் நினச்சி ஒரே அண்ட் சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் வெற்றி பெறான். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ஒரு கிராமர் டாபிக் பார்க்குறோம். என்னென்னா, சிமிலர் மீனிங், அதாவது மீனிங் போல். ஸோ ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் சேம் காமனாக ஒரே மீனிங் தான், அது வந்து ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடியது தான், ஒரே மீனிங்காக தான் இருக்கும். ஸோ இட் இஸ் எ பிக் ட்ரீ. நோ, இட் இஸ் ஏ ஹியூஜ் ட்ரீ. அதாவது பிக் அப்படின்னா பெருசு, ஹியூஜ்னா ரொம்ப பெருசு. அதாவது பிக்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, குண்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஹியூஜ் அப்படின்னா உயரத்துலேயும் அளவுலேயும் வந்து குண்டாக இருக்கிறது, உயரமாகவும் இருக்கும் ஆனால் அளவும் வந்து குண்டாக இருக்கும், அப்படி தான் சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட், ஆஸ் த ஃபாதர் செட் த வேர்ட்ஸ், பிக் அண்ட் ஹியூஜ் ஹாவ் சிமிலர் மீனிங். ஸோ பிக்கும் ஹியூஜும் சிமிலரான மீனிங்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட், தெர் ஆர் மெனி வேர்ட்ஸ் தட் ஹாவ் த சேம் மீனிங். ஸோ நிறைய வேர்ட்ஸ் இது போல் சேம் மீனிங்ஸில் இருக்குது, அதை லேர்ன் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஆங்க்ரி, ஃபியூரியஸ், ஆங்க்ரினாலும் ஃபியூரியஸ்னாலும் கோபமாக இருக்கிறது. நெக்ஸ்ட், ஹாப்பி, ஜாய், ஹாப்பி ஜாயில் சேம் மீனிங். கட், சாப்,
ஸோ கட் பண்ணுறதுனா துண்டாக்குறது, சாப் அப்படின்னா பொடி பொடியாக, அதை இன்னும் கொஞ்சம் கட் பண்ணுறதை விட இன்னும் கொஞ்சம் இது பண்ணுறது, மைல்டாக கட் பண்ணுறது. ஓகேவா? ரெண்டு சேம் மீனிங் தான். ஸ்லிம் தின், ஸ்லிம்மாக இருக்கிறான், தின்னாக இருக்கான், சேம் தான், அதாவது ஒல்லியாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதுதான், ரீட் த சென்டென்ஸ் அண்ட் ரைட் த வேர்ட் வித் த சேம் மீனிங் ஃபார் த அண்டர்லைன் வேர்ட்ஸ். இங்கே ஒரு பாக்ஸில் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, மேலே கீழே ஃபைவ் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த க்வெஸ்சன் கொடுத்துருக்க வேர்டு ரிலேட்டடான சிம்லர் மீனிங் ரைட் பண்ண போகிறோம். ஐ ஏட் த பிக் ஆப்பிள். ஸோ பிக்னா அதோட சிம்லர் வேர்டு என்னன்றதை பார்க்கணும். ஸோ ஸ்மால், சிக், லார்ஜ், கிளாட், ஸ்டோன், லீப்னு இருக்குது. ஸோ இதில் பிக்கோட சிம்லர் மீனிங் என்னென்னா லார்ஜ். ஓகேவா? ஐ ஏட் த லார்ஜ் ஆப்பிள். திஸ் இஸ் எ லிட்டில் பாய். ஸோ லிட்டில், திஸ் இஸ் எ ஸ்மால் டாக், சாரி பாய் இல்லை டாக். ஸோ லிட்டில் ஸ்மால் சேம். நெக்ஸ்ட்டு, ஐ த்ரூ எ ராக் இன் த லேக். ஸோ ராக், ராக் அப்படின்னா ஸ்டோன்னு அர்த்தம். ஸோ ஐ த்ரூ எ ஸ்டோன் இன் த லேக். அண்ட் ஃபோர்த் ஒன், I am so happy. So, I am so glad. So, big na, large, little, small, rock, stone, happy, glad. Okay, ma? Next, circle the difference between the following pictures. So, இங்கே கொடுத்துருக்க ரெண்டு பிக்சரில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நீங்களே சர்க்கிள் பண்ணுங்க. நான் க்ளூ மட்டும் கொடுத்துறேன். த ஃபஸ்ட் பிக்சர், த சன் இஸ் ஹாப்பி. இந்த செகண்ட் பிக்சரில் பாருங்கள், சன் இஸ் சேட். ஸோ அப்போ ரெண்டு பிக்சரில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? ஃபஸ்ட்டு பிக்சரில் ஹாப்பியாக இருக்குது, செகண்ட் பிக்சரில் சேடாக இருக்குது. ஸோ அந்த ரெண்டுமே நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க, சர்க்கிள் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். நெக்ஸ்ட்டு, த ட்ரீ இஸ் டால். ஃபஸ்ட்டு பிக்சரில் ட்ரீ வந்து டாலாக இருக்குது. த செகண்ட் பிக்சரில் த ட்ரீ இஸ் ஷார்ட், ரொம்ப சின்னதாக இருக்குது. அண்ட் தேர்ட் ஒன், த பாண்ட் இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர். அந்த பாண்டில் ஃபுல் ஆஃப் வாட்டர் இருக்குது, த பாண்ட் இஸ் எம்டி. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் பிக்சரில் வந்து ஃபோர் டக்ஸ் இருக்குது. ஸோ இங்கே செகண்ட் பிக்சரில் அந்த டக்ஸே இல்லை. ஸோ இது வந்து இதில் உள்ள டிஃப்ரெண்ட், அதாவது சிம்லர் மீனிங்ஸ், ஆப்போசிட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட், ஹாப்பி சேட், டால் ஷார்ட், ஃபுல் எம்டி. ஸோ இப்போ நம்ம சிம்லர் மீனிங் வந்து பார்த்திங்கன்னா சினானம்ஸ் போல், இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஆன்டனம்ஸ், அதாவது எதிர்ச்சொல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில் அது. ஓகேவா? த வேர்ட்ஸ் தட் டினோட் டிஃப்ரென்ஸ் இன் த அபோவ் பிக்சர் இவ் த ஆப்போசிட் மீனிங்ஸ். ஸோ அபோவ் பிக்சரில் அதாவது இந்த சர்க்கிள் பண்ணோம் இல்லையா, ஸோ அதில் வந்து ஆப்போசிட்ஸ் வந்து லேர்ன் பண்ணும். ஸோ ஹாப்பி இஸ் த ஆப்போசிட் ஆஃப் சேடு. ஹாப்பியோட ஆப்போசிட்னது சேடு. ஹாப்பினா சந்தோஷமாக இருக்கிறது, சேட்னா சோகமாக இருக்கிறது. டால் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் ஷார்ட். டால்னா உயரமாக இருக்கிறது, ஷார்ட்னா குள்ளமாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ டால் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் ஷார்ட். ஃபுல் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் எம்டி. ஃபுல்லாக இருக்கிறதுனா வழியே நிரம்பி இருக்கிறதுன்னு அர்த்தம், எம்டியாக இருக்கிறது வந்து காலியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ ஃபுல் எம்டி, ஹாப்பி சேட், டால் ஷார்ட், ஃபுல் எம்டி. நெக்ஸ்ட்டு, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் த கரெக்ட் ஆப்போசிட்ஸ். ஸோ இதுக்கும் நமக்கு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், இஸ் திஸ் பாட்டில் எம்டி? நோ, இட் இஸ் டேஷ். ஸோ அந்த பாட்டில் வந்து, இந்த பிக்சரில் இருக்க பாட்டில் வந்து எம்டியாக இருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் நோன் கொடுத்துட்டாங்க. ஸோ இட் இஸ், இது எம்டியாக இருக்கான. எம்டிக்கு ஆப்போசிட் என்ன? எம்டினா காலியாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் என்னது? நிறையா இருக்குது. அப்போ ஃபுல், எஃப்யூஎல்எல், ஃபுல். ஓகே, அங்கேயே இருக்க பாருங்கள் ஆப்ஷன், அதுலேருந்து ரைட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு, இஸ் திஸ் எ ஸ்மால் ட்ரீ? அது வந்து ஸ்மால் ட்ரீயா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நோ, நோன் கொடுத்துருக்காங்க, அப்போ அது ஆப்போசிட் இல்லையா. ஸோ ஸ்மாலோட ஆப்போசிட் வந்து ஒன்று பிக்காக இருக்கணும், இல்லை ஹியூஜாக இருக்கணும். ஸோ அப்போ இங்கே நமக்கு ஹியூஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ, இட் இஸ் ஹியூஜ். அண்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், இஸ் ஹி ஸ்டாண்டிங் ஆன் டாப். ஸோ அவன் டாப்பில் இருக்கானா அப்படின்னு இருக்குது. ஸோ டாப் இல்லை, அவன் மிடில், அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் இல்லையா. ஸோ நோ, ஹீஸ் அட் த டேஷ், பாட்டம், கீழே தான் இருக்கான். ஓகேவா? டாப்போட ஆப்போசிட் பாட்டம். அண்ட் லாஸ்ட் ஒன், இஸ் திஸ் எ டார்க் ரூம்? ரூம் வந்து டார்க்காக இருக்கா, இருட்டாக இருக்கான்னு பாருங்கள். நோ, இட் இஸ் டார்க்கோட ஆப்போசிட் என்னது? பிரைட். ஸோ எம்டி, எம்டியோட ஆப்போசிட் ஃபுல். ஸ்மால், ஸ்மாலோட ஆப்போசிட் ஹியூஜ். டாப், டாப்போட ஆப்போசிட் பாட்டம். டார்க், டார்க்கோட ஆப்போசிட் பிரைட். ஓகே, பாக்கி ஸ்டூடெண்ட், ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ ஆல் அண்ட் பி சேஃப்.